எதுக்கு ஃபோட்டோ எடுத்த? புரியல. ஃபோட்டோ எதுக்கு எடுத்த? ஃபோட்டோ எதுக்கு எடுத்தனா புரியல. எதுக்கு அவள ஃபோட்டோ எடுத்த? ஃபோட்டோலாம் எடுக்கலையே. என்னமா? ஹலோ சொல்லுங்க. நீங்க என்ன லூசா? இவ்வளோ நாள் இப்போ பேசிட்டு இருக்காங்கல்ல, அவன் ரெண்டு நாளாக தான் பிரேக்கப் பண்ணானா. ஹலோ மீனா. சொல்லுங்க மேடம். கேட்டுக்கோமா, ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு சின்ன மேட்டர் கூட வருது. சொல்லுமா. என்ன பிரச்சனை மேடம்? எனக்கு நாலு பொட்டப்பிள்ளைங்க மேடம். நான் கர்நாடகாவில் அங்கேருந்து அங்கே வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டேன் மேடம். இப்போ ஆவடிக்கு போயிட்டேன் மேடம். இப்போ இந்த இவங்க ஒரு வருஷம், போன வருஷம் தான் வந்தாங்க மேடம். இந்த பயமுட்டார் வாடகைக்கு வந்தவாசியிலேருந்து எதிரில். இந்த பிள்ளைய பிள்ளை என்ன பண்ணிக்கிது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்குது மேடம். எந்த பிள்ளை? எங்கள் பொண்ணு. எத்தனாவது பொண்ணு? மூணாவது பொண்ணு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்குது. கண்டபாளையம் வரும்போது பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி போச்சு. எதிர் வீட்டு பையன் தானே. சரி, ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு சொல்லலாம், அப்பா வண்டியில் வந்து கூட டூ வீலரில் கூப்பிட்டு போயிடுவாருன்ட்டு ஃபோன் பண்ணிக்கிதுங்க மேடம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க மேடம், இவன் பிள்ளைங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டா இது ஜட்ஜிக்கு போகிறதுக்கு சனிக்கிழமையே அரேஞ்ச் பண்ணுவாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்குவாங்க. அதுக்கு போயிருக்குதுங்க மேடம். இந்த பொண்ணு போனதான் என்ன பண்ணிக்கிறான், போயிட்டு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்து கால் கை கழுவுவாங்க. இவன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு பிள்ளை. என்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்தான்? பிள்ளை நல்லா இருக்கும்போது, துணியெல்லாம் இருக்கும்போது தான் எடுத்துத்தான் மேடம். அது எடுத்துவிட்டு என்ன பண்ணிக்கிறான், பிளாக்மெயில் பண்ணி நீ அங்கே வரணும் இங்கே வரணும்னு பண்ணிக்கிறான் மேடம். இல்லாட்டினா நான் உங்கள் அப்பாவோட சொல்லிவிடுவேன், உங்கள் அப்பாவோட காட்டுவேன், அங்கே காட்டுவேன், இங்கே காட்டுவேன். அதுவும் புக்கில் போட்டுருவேன், நிர்வாண படத்தை நிதை வச்சு உன் தலையை தூக்கி அதில் வச்சு புக்கில் போட்டுருவேன். புக்கு ஓப்பன் பண்ணோமா உலகமே பார்த்து சிரிக்கின்றான் மேடம். எம்என்னாலேயே இந்த பையன் அப்படியே தான் பண்ணிக்கிறான் மேடம். பண்ணிக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஒரு டவுட் ஆகிப்போச்சு, என்ன அந்த பிள்ளை ரேட் ஆகுறது ரேட் ஆகுறதுன்னு பார்த்தா இவங்க கூப்பிட்டு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு தோப்பாண்ட உட்காந்துட்டு பேசிட்டுக்கிறான் மேடம். பேசிட்டுருக்கிறான். நாங்கள் வெகு நேரம் தொலைவு 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 போட்டு எல்லா பிள்ளைங்களையும் கேட்டுவிட்டு வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டுருக்குறேன் மேடம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவன் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு உடம்பு பண்ணுறேன் மேடம். அப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா மேடம், வேலைக்கே போகலை. வேலைக்கே போகாத நகையை கொண்டு போய் அலமான வச்சுட்டு இந்த எக்ஸாம் முடிகிற வரலும் நானே கூப்பிட்டு போய் மேடம், நானே கூட்டிகிட்டு வந்து கூட்டில் பிள்ளைய பார்த்துட்டு இருந்து போட்டு எக்ஸாம் முடிஞ்சு கொண்டு போய் கர்நாடகா கொண்டு போய் சேர்த்தணும் மேடம். பத்தாவதுக்கு ஐயோ என்ன பண்ணுவோம் தெரியும் மேடம், முன்னாடி வாசப்படி மேலே கால் நீட்டு போட்டு உக்காந்துட்டேனா மேடம். அந்த செல்லு வச்சுக்கிட்டு இப்படியே தான் காட்டிக்கிட்டு இருப்போம் மேடம். இந்த பிள்ளையை மேட்ரிக் ஆட்டத்துக்கு அன்றைக்கி இந்த கூப்பிட்டு போய் பேசிட்டுருந்தான்னு சொன்னீங்களா, மேட்ரிக் ஆட்டத்துக்கு எங்கே போனோம் என்னம்மா இப்படி அப்படின்னு ரெண்டு அடி வச்சதுக்கு மேடம் சொன்னேன் ஓப்பனா. இப்படி தான்ப்பா ஃபோட்டோ எடுத்துவிட்டான், ஃபோட்டோ எடுத்துவிட்டு என்ன இப்படி பண்ணலாம், பிளாக்மெயில் பண்ணுறான். இது எதுக்குங்க வந்திருக்கீங்க இப்போ? இப்போ வந்திருக்குதான் மேடம், வந்துருக்கிறது மேடம். இப்போ இவன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவன் போட்டோ என் செல்லுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிறான் மேடம். உங்கள் செல்லுக்கு? செல்லுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு நாங்கள் ரோட்டில் போனோம் மேடம். கிண்டலாக பேசுகிறது, இது ஆர்ன் அடிக்கிறது, நம்ம இது பண்ணுறேன் மேடம். அது இப்போ அது என் பிள்ளை இப்போ ஃபைனல் பிகாம் முடிச்சுட்டு வந்தான் மேடம். வந்ததுக்கு வண்டியில் கூப்பிட்டு போயிட்டுக்கிறேன், ஆர்ன் அடிக்கிறேன் மேடம். இப்படி எட்டி பார்க்குறேன் மேடம். பத்து பசங்களை அஞ்சு பசங்களை கூட்டிகிட்டு எப்போ பார்த்தாலும் தெரியறது, வீட்டு பக்கம் வர்றது, கெட்ட வார்த்தை அசிங்கமாக பேசிட்டு போகிறது மேடம். அசுத்த வார்த்தையை அவன் கேட்குற வார்த்தை ஒன்று இவ்வளோ பெருசு கேட்குறான் மேடம். என்ன பண்ணுறது, நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நாங்கள் போயிட்டு கை வைக்கக்கூடாது, நாளைக்கு பெரிய பிரச்சனை வருமேனு பார்த்தா அவன் பயப்பட மாட்டேன்றான் மேடம். இப்போ தான் வந்தது மேடம், சிவகாசிலேருந்து வந்ததான் அந்த பையன் அங்கேயே அப்படி தான் பண்ணிட்டு இருந்துக்கிறான் மேடம். நான் பசங்களோட சுற்றிக்கிட்டு ஆட்டம் போட்டு தெரிஞ்சிருக்கிறான் மேடம். அவன் இதுக்கு பின்னாடி இன்னொரு கூட்டமே இருக்குது மேடம், சொல்லி கொடுத்துட்டு இவன் ஆட்டம் பிளக்கிறது. இந்த மாதிரி தந்தைகளை வந்து நம்ம கையெடுத்து கும்பிடணும். என்னென்னா, வேண்டா நீ எக்ஸாம் எழுத வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டான்னா வீட்டில் உட்கார வைக்கிறது ரொம்ப ஈஸி, அவர் அதை பண்ணலை. இவருக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கணும்ல, தைரியமாக இருங்க. இதே மீறி கர்நாடகா கூட்டு போனோம் மேடம். கூப்பிட்டு போயிட்டு சரி அங்கே தான் படிக்க வச்சு அப்படி பண்ணுறான்னு நினைப்படுதோம். இது பெங்களூருக்கு கான்வென்ட் அனுப்பணும் மேடம். கான்மெண்ட் காணிக்கு என்ன பண்ணிக்கிறான், அங்கே ஃபோன் பண்ணி நம்பர் கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி மேடம் அந்த சிஸ்டருக்கு ஃபோனு, அந்த நம்பருக்கு அசிங்க அசிங்கமாக மெசேஜ் அனுப்பிச்சி விட்டோம் மேடம். அங்கேருந்து கான்மெண்ட் விட்டு அந்த பிள்ளைய வந்துருச்சு, அந்த சிஸ்டரையும் அனுப்பிச்சி விட்டாங்க மேடம். பத்து வருஷமாக அந்த சிஸ்டரையும் ஃபுல்லாக பண்ணிக்கிறான் மேடம். ஆமாம், என்னம்மா அப்பா வெளியே அனுப்பட்டுமா, என்கிட்ட பேசுறியா?
நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. வரமா, நீ உங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால போய் பேசக்கூடாது, உண்மையை மட்டும் பேசினாதான் நாங்கள் உங்களை காப்பாற்ற முடியும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ண முடியும் காப்பாற்றுறதுக்கு. புரியுதா நான் சொல்கிறது? அதெல்லாமல் உங்கள் அப்பாட்ட ஒரு சில விஷயம் உன்னால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீ அந்த உண்மையை சொல்லணும். சரியா? என்ன பிரச்சனை? நீ சின்ன பொண்ணு, வயசு அப்படி, எனக்கு தெரியும். தைரியமாக சொல்லு. நீ என்ன செஞ்சிருந்தாலும் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவனுக்கு கிடையாது. புரியுதா? அதனால் நீ வெக்கப்பட தேவையே இல்லை. உண்மையை மட்டும் பேசு. போன வருஷத்துக்கு முன்னாடி, டூ இயர்ஸ்க்கு முன்னாடி டிசம்பர் மாதம் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் மேடம். நானும் ஓகேன்னு சொன்னேன் மேடம். நீ லவ் பண்ண. அதுக்கப்புறம் என்ன வயசுமா உனக்கு அப்போது? 15. சரி சொல்ல. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு மேடம். எப்படி தெரிய வந்ததும்மா? ஒன் லேட் ஆயிடுச்சு மேடம் வீட்டுக்கு. 7:30 ஆயிடுச்சு. ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸில் இருக்க சொல்லிட்டு இருந்தியா? எஸ் மேடம். அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனையாகி அப்பா அவர்கிட்ட சண்டைக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன் மேடம். அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எக்ஸாம் எழுதணும் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடம். எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? டிஸ்டர்ப் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் எக்ஸாம் எழுத அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க மேடம் அப்பாவும் அம்மாவும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஊருக்கு அமுச்சு வச்சுட்டாங்க மேடம். எக்ஸாம் முடிஞ்சோடனே ஊருக்கு கூட்டிகிட்டு போய் விட்டாங்க மேடம். அதுக்கப்புறமா கான்வென்ட் காமிச்சிருந்தாங்க மேடம் மே மாதம் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா பிடிக்கலன்னு வந்துட்டேன் மேடம். ஏன் பிடிக்கலம்மா? அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க மேடம். என் கூட வந்த பசங்க எல்லாருமே வந்துட்டாளுங்க. அதனால நானும் வந்துட்டேன் மேடம் பிடிக்கலன்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாள் பாட்டி வீட்டில் இருந்தேன் மேடம், 2 மாதம் படிக்காமல். அதுக்கப்புறமா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடுச்சு மேடம். ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க மேடம். அதுக்கப்புறமா கான்வென்ட்டுக்கு அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னையும் அம்மா கூடயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சிஸ்டர்கிட்ட பேசி ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க மேடம். ஒரு வருஷம், இந்த வருஷம் ஃபுல்லாக படித்தேன் மேடம். 11th முடிச்சு. அதுக்கப்புறமா லீவுக்கெல்லாம் வருவேன் மேடம், அங்கே வந்துட்டு போயிடுவேன் மேடம். அப்பாட்டியா? ம். அப்புறமா சேர்ந்துட்டாங்க மேடம். பிரச்சனை சால்வ் ஆகி சேர்ந்துட்டாங்க மேடம். டிசம்பர் மாதம்லாம் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி குழந்த பிறந்ததுனால சேர்ந்துட்டாங்க மேடம். அதுக்கப்புறமா இப்போ வர வந்திருந்தேன் மேடம். அப்போ வந்து நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் மேடம் அங்கேருந்து அவனுக்கு ஒரு தடவை. அவங்க ஊரும் வந்த வசிதான் மேடம். நான் அங்கே தான் மேடம் படிச்சுட்ருக்கேன், வந்த வசதியாக தான். அதுக்கப்புறம் அவங்க கூட பேசியிருந்தேன் மேடம். ரெண்டு வாட்டி ஃபோன் பேசியிருந்தேன் மேடம். அது தான் மேடம் வேறு ஃபோன் பேசியிருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இங்கே வந்தேன் மேடம். அதுக்கப்புறமா 2 வாரம் கழித்து மெசேஜ் வந்துச்சு இல்லை, அவன் ஃபோட்டோ எடிட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன் மேடம். அவன் ஃபோட்டோ என் ஃபோட்டோ நான் சேர்த்து எடிட் பண்ணி சேர்த்து வச்சா? எப்படி உன் ஃபோட்டோ வந்துட்டு போச்சுமா? ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுத்துருந்தாங்க. நீங்கள் ரெண்டு பேருமா எடுத்தீங்க? தனியாக நிற்கிற மாதிரி அவன் எடுத்தானா மேடம் அந்த ஃபோட்டோவும்? அதுக்கப்புறம் அவன் ஃபோட்டோ எடுத்து தனியாக போட்டு பாட்டு எடிட் சாங் எடிட் பண்ணி அனுப்பிச்சிருந்தான் மேடம். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி அவன் ஃபோட்டோஸ் மட்டும் தனியாக அனுப்பிச்சிருந்தேன் மேடம். அதுக்கப்புறமா அக்கா பார்த்துட்டு அப்பாட்ட சொல்லிட்டாங்க. பிளாக்மெயில் பண்ணுறானா அவனை? எஸ் மேடம். என்ன பண்ணுறான்? ஃபோட்டோ இல்லை பண்ணலை. அப்பா சொன்னார் மேடம் பண்ணுறான்னு சொன்னார் மேடம். ஒன்று பிளாக்மெயில் பண்ணுறானா? என்கிட்ட நேரடியாக பண்ணல மேடம். பண்ணலை. அப்பாட்ட என்ன சொல்கிறாரு? அப்போ வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ இருந்தது மேடம். அந்த ஃபோட்டோ வந்து நான் போட்டுருவேன் ஆன்லைனில் போட்டுருவேன். யார்கிட்ட சொன்னார்? அப்பாட்ட சொல்லிட்டேன். ஏன் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா அப்பா? இல்லை மேடம், அப்பா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். ஓ, இப்போ இந்த போலீஸ் கேஸ் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு. அப்பா எதுக்கு கேஸ் கொடுத்தாங்க? அப்பா வந்து வெளியே, அப்பா வெளியே போனால் ஹாரன் அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தானா மேடம். அப்பா போகிறப்பெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு. அப்பாவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணார் தெரியாது? தெரியும். நீ லவ் பண்ணார் தெரியும்? தெரியும் மேடம். ஆனால் இப்போ நான் ஃபோன் பண்ணேன்னு தெரியாது மேடம். அது ஏதோ நீ கை கால் கழும்போது ஃபோட்டோ எடுத்தாருன்னாலும் சொல்கிறாரு. என்ன அது? தெரியல மேடம். அது ஆனால் அப்படி எடுத்தானு தெரியல மேடம். அப்பாவுக்கு தான் சொல்கிறாரு. சரி, இப்போ நீ வந்து அவர் கூட பேசினது எல்லாம் விருப்பப்படி தான். அதை அப்பாட்ட சொல்லலை? திட்டுவாங்கன்னு சொல்லியா? இல்லை மேடம், நான் பண்ணுறேன்னு சொன்னேன் மேடம். ஃபஸ்ட்டு போன வருஷமே சொல்லியிருந்தேன் மேடம். அதுக்கப்புறமா பெரிய அடித்தார். அதுக்கப்புறமா ஊருக்கெல்லாம் போயிட்டேன் மேடம்.
அதுக்கப்புறமா வந்து இப்ப பண்றேன்னு தெரியாது மேடம். தெரியாது. இன்னும் லவ் பண்றியா அந்த பையனை? இல்ல மேடம், இப்ப பண்ணல மேடம். ஏன்? அவனே பண்ணல, நான் உங்க பொண்ணு பண்ணல அப்படின்னு சொன்னா மேடம். அப்புறம் எதுக்கு அவன போட்டோ எடுத்தானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் போகும்போது அதோட ரிஸ்க்ஸ் என்னதுன்னு நமக்கு தெரியணும். அந்த ரிஸ்கை எப்படி கம்மி பண்ணலாம்னு தெரியணும். அப்படி அதையும் மீறி ஒரு தப்பு நடந்துடுச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தை வளர்த்துக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளேயே போக முடியாது. 15 வயசு 14 வயசில் லவ் பண்ணுறது தப்பு தான், ஆனால் அது இயற்கையாக வர்றது விஷயம். அதையும் தாண்டிய வெளியே போய் அவங்க வேலையை பார்க்கணும், படிப்பை முடித்து வேலையை பார்க்கணும். ஒரு ஒரு குழந்தைகளால் முடியும், ஒரு ஒரு குழந்தைகளால் முடியாது. அந்த போய் அந்த மாதிரி போய் மாட்டினதான் இது. உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் படிக்க வைக்கிறாரு, யோசிச்சுருக்கணும்ல நீ அதெல்லாம். 4 பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இல்லையா, எப்படி இருக்கணும், எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எவ்வளோ சாதிச்சு காட்டணும். இப்போ 12th முடிச்சிட்டியா? 12th போகிறேன். படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? இப்போது உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுறது. உங்களுக்கு 4 பெண் குழந்தைகள், அதனால் நீங்கள் ரொம்ப அவங்கள கட்டி காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பசங்க கையில் ஃபோனு அது இது எல்லாம் வந்துடுச்சு. இயல்பாக ஒன்று நடக்கிறது விஷயங்கள் இருக்குது, அதுவும் இருக்குது. இந்த பொண்ணும் லவ் பண்ணியிருக்கேன், அந்த பையனை ஏமாந்து போயிருக்கா. அதனால் நீங்கள் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் கிடையாது, அவள் தெரிஞ்சு தான் அவன் ஃபோட்டோ எடுத்திருக்கான். சரிங்களா? ஆனால் அவன் பிளாக்மெயில் பண்ணுறது தப்பு இல்லைங்க மேடம். அவனை சொல்லி கொடுத்தா இதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இருக்கலாம், அதுதான் பண்ணுறாங்க. இருக்குது மேடம், இவன் இல்லை அந்த ஏரியாவிலே அப்படிதான் பண்றாங்க. அப்படியா? இதனால என் குடும்பமே 6 மாசம் பிரிஞ்சு போச்சு மேடம். பிள்ளைங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், எங்க வாய்ப்பு ஒரு பக்கம். ஏன் இப்படி வந்து அசிங்க அசிங்கமா பேசி அப்புறம் அந்த பிள்ளை இப்படி இது ஒரு ஒன்றரை அந்த நிதுக்கு எக்ஸாம் கூட்டு போய் கூட்டு வந்தோம் பார்த்தீங்களா? இது அப்புறம் அர்ஜென்ட்டாக பிள்ளைக்கு அவளுக்கு மேரேஜ் வச்சுருந்தோம்ங்களா? அதனால் குடும்பமே பிரிஞ்சு போச்சு. அப்புறம் கொண்டு வந்து நான் சேகர போட்ட பாடு பெரிய நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு மேடம். சரி ஏதோ போயிடுச்சு, அது அந்த பையன் தெரியாது பண்ணிட்டான், சரி ஏதோ இதோட போட்டோ அப்படின்ட்டு நான் கமெண்ட்டுட்டேன் மேடம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கு? எனக்கு பிரச்சனை மேடம், அவன் எதுனா ஒரு இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிவிடுவானோ பயமாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இது பண்ணிட்டுக்கிறேன் மேடம். அதுதான் அது பயமாக இருக்குது. அது இல்லாத பிள்ளைங்களுடைய லைஃப் கேட்டு போயிட மாட்டேங்குது மேடம். இப்போ நான் ரோட்டில் போனால் கூட டார்ச்சர் பண்ணுறேன் மேடம். இன்னும் அந்த பையனை விரும்புறியா? இல்லை மேடம். உங்கள் அப்பா இவ்வளோ மரியாதை இல்லாமல் தொந்தரவு பண்ணுறதால உனக்கு புருஷனா தேவையா? வேணாம் மேடம். உன் மனசில் அந்த கட்டுப்பாடு இருக்குமா? இருக்கும். எல்லாம் ஆசைப்பட்டுட்டியா? சொல்லுமா, அவனை பிடிக்குமா? எங்கிட்ட உண்மையை சொல்லணும், பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் மேடம். அங்க போயிருக்கார். உங்க பேர் என்ன? அஜித். அஜித்தா? அட எங்க அப்பா கையில ஒரு போன் ஒரு கேமரா இருந்தா இந்த வயசில் சின்ன சின்ன மிஸ்டிவஸான விஷயங்கள் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். அதுக்கு நீ இன்னொருத்தர் வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். என்ன பண்ண நடந்தது கொஞ்சம் விவரமாக சொல்லேன். என்ன பிரச்சனை நடக்கலையே? எந்த பிரச்சனையுமே இல்லவே இல்லையே. எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையே. இந்த பொண்ணை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனையும் தெரியாது. அவ்வளோதான், அதை எடுத்தது அத்தை நான் பேசுறதுலாம் இல்லை. எவ்வளோ நாள் லவ் பண்ணீங்க? 2 வருஷமாக லவ் பண்ணுறோம். 2 வருஷம் ஆகுது. நீ 1 வருஷம் இருக்கும். என்னை பற்றி உனக்கு தெரியாது. நீ லவ் பண்ண 2 வருஷம் அப்படியே காது கிழிஞ்சு போயிடும். ஆ, உங்களெலாம் அவ்வளோ இதாகிப்போச்சு உனக்கு. இருங்க இருங்க இருங்க. குடும்பம் ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைங்களை பேர்த்து வளர்த்துறன்னு எப்படின்னு தெரியுமா? லோக்கலுக்கு பிறந்தவனுக்கு லோக்கலாக தான் தெரியும். ஆமாம். ஏய், நான் எவ்வளோ பொறுமையாக போயிட்டு நான் கண்ட இடத்துல ஆறு அடிக்கிறேன் மேடம். கண்ட இடத்துல ஆறு அடிக்கிறது. அன்றைக்கி பிள்ளை அப்படி தான் பேக்கா முடிச்சு விட்டு வந்துட்டு பெரிய பொண்ணு கூப்பிட்டு போகிறேன். இப்படி ஆட்டி பார்க்குறேன், இப்படி ஆட்டி பார்க்குறேன். என்னமோ பார்த்தா நீ அந்த ஊருக்கு ராஜா மாதிரி தெரியற ரவுடியா நீ? உனக்கு யார் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்கிறதெல்லாம் தெரியும் எனக்கு. எவன் சொல்லி கொடுக்குறான், எவன் பண்ணுறான், அந்த வேலைலாம் தெரியும் எனக்கு.
வேண்டாம், ஏன்னா அது சின்ன பையனாக்குறானே அவன் ஒதுங்கி போட்டு. நீங்க என்ன பண்ண, நான் உங்கள்கிட்ட பாருங்க, இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க மேடம். என்னப்பா பிரச்சனை மேடம்? நான் வேலைக்கு போயிட்டு பைக்கில் வந்து நான் ஆறுனச்சுன்னு இரவுல நினைப்புமே அப்படிதான் சுத்தினே இருக்கேன். ஆறுனச்சுன்னு இவரை பார்த்தா தான் ஆறுன அடி இருந்தான்னா தனியாக அடிக்கும்ல. அவரை பார்த்தா அவரை பார்த்தா ஹார்ன் தனியாக அடிக்கும். இல்லையே, நான் தான் அச்சுன்னு ஓட்டுறேனே. இல்லை நான் சொல்லவே இல்லையே. எவ்வளோ நாள் லவ் பண்ணீங்க? ஒரு வருஷம் இருக்கும். எங்கெல்லாம் போனீங்க? எங்கேயுமே போகலையே. எதுக்கு ஃபோட்டோ எடுத்த? புரியல. ஃபோட்டோ எதுக்கு எடுத்த? ஃபோட்டோ எதுக்கு எடுத்தனா புரியல. எதுக்கு அவளை ஃபோட்டோ எடுத்த? ஃபோட்டோலாம் எடுக்கலையே. என்னம்மா தெரியாம சொல்லவே இல்லையா? தெரியாம எடுத்தேன்னு சொல்லவே இல்லையே. தெரிஞ்சுதான் எடுத்தேன். எடுத்த இல்ல போட்டோ? உன்னை கேட்டுதானே எடுத்தேன். உன்னை கேட்காம எடுத்தேன். சரி, அதான் லவ் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் அந்த போட்டோ எதுக்கு வச்சுட்டு இருக்க? இல்லையே, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல, லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. இன்னும் லவ் பண்ணி தான் இருக்கு. அதனாலதான் வந்துருந்தது. என் போன்ல காமிக்கிட்டோம்ல, என் மெசேஜ் காமிக்கிட்டோம். அவர் சொன்னால அனுப்பிச்சாங்க. அவன்கிட்ட சொல்லிட்டான். அவருக்கு தெரியாது, அப்பாட்ட சொல்ல முடியாது இல்லப்பா. அதை நீ அப்பா ஆகும்போது தான் அதோட வேதனை. இப்போ தெரியாது. அப்போ ரோட்டில் எவனாவது ஹார்ன் அடிக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறது வயசு பசங்க வந்து தொந்தரவு பண்ணும்போது பசங்களை அப்போ வயர் எரியும். நம்ம பிள்ளைய கெடுத்து விட்டுருவாங்களேன்னு. இப்போ நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். சரி, ஒரு விஷயம் சொல்ல. சொல்லுங்க. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணலன்னெல்லாம் சொல்லலை. லவ் பண்ணுறா, அவள் தான் உனக்கு ஃபோன் பண்ணா, அவ தான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால என்கிட்ட சொல்லிட்டான். அதெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்ல முடியாது. புரியுதா? பிரச்சனை என்னென்னா, லவ் பண்ணீங்க ஓகே, அதுக்கப்புறம் உனக்கு அவன் மேலே விருப்பம் இல்லை. இருக்கே, எத்தனை பேரை எத்தனை பேரை லவ் பண்ணுவேன் நீ? இல்லையே, உனக்கு ஏற்கனவே லிஸ்ட்டே இருக்காங்களே. இல்லையே, நான் அப்படின்னு அவர்கிட்ட நான் இப்போ யாரை லவ் பண்ணிட்டு இருக்க? இப்பயும் நான் இந்த பொண்ணு தான் லவ் பண்ணிருச்சா? நானும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன். இப்ப நான் லவ் பண்ணல, லவ் பண்ணிட்டு இருந்தேன் சொன்னேன். நான் அவர்கிட்ட நான் அப்படி தான் சொன்னேன். நீ இப்போ என்கிட்ட சொன்ன, இப்போ என்கிட்ட சொன்ன, ஒரு வருஷம் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஆமா, ஒரு வருஷம் முன்னாடி லவ் பண்ணிதான் இருந்தேன். இப்போ இல்ல, இப்பயும் தான் லவ் பண்ணிருக்கேன். சொல்லவே இல்லை, எனக்கு யாருன்னே தெரியாது சொன்ன முதல்ல. இப்போ என்ன பிரச்சனை சொன்ன என்கிட்ட? புரியல. இப்போ என்ன பிரச்சனை கேட்ட? ஆமா, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கேட்டேன்? என்ன பிரச்சனையும் இல்ல சொன்னேன். நான் இந்த யாரே கேட்டேன்? இந்த பொண்ணை தெரியுமா? தெரியும். ஒரு வருஷம் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஒரு வருஷமா லவ் பண்றேன்னா அப்படி சொல்லல. சரி ஓகே. எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணுவேன் ஒரே டைம்ல? அப்படிலாம் பண்ண மாட்டேன். லவ்வர்ஸ் எல்லாம் கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? ம், கூப்பிடுங்க. அஜித், இந்த அஜித் ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஒரு ரெண்டு மீட்டர்ல தாலி கயிறு வாங்க போறாரு. அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி வர உட்கார வச்சு ஒன்னா தாலி கட்ட போறாரு. அதான் அவருக்கு பெருமை. அப்படி இல்ல இல்ல மேடம். ஆனா அந்த பொம்பளை பசங்களை எல்லாம் முட்டாளுங்க. லவ் பண்ணுறது பொண்ணோட நெருக்கமாக இருக்கும்போது எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? அது எப்படி மனசு வரும்? புரியல. லவ் பண்ணுறது பொண்ணோட நெருக்கமாக இருக்கும்போது ஏன் ஃபோட்டோ எடுக்கணும்? நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்ம தான் ஃபோட்டோ எடுக்கணும். பார்த்தா வேற எவனா? ஓ, அப்போ நம்ம லவ் பண்ணுறது பொண்ணு லவ் பண்ணும்போது லவ் மேக்கிங் டைமில் ஃபோட்டோ எடுப்பீங்க? அப்படி இல்லை. அது எதுக்கு? 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 எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க? பொம்பளை பசங்கள்லாம் அவ்வளோ கேவலமா போச்சா? அப்படிலாம் நான். அப்புறம் அக்கா தங்கச்சி இல்ல? அவ்வளோ சாதாரணமா போச்சு உங்களுக்கு? அவ சொல்றா போட்டோ எடுத்தது என்ன, எப்படி இருக்கும்போது போட்டோ எடுத்தீங்கன்னு. மேடம், அது ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ இருக்குதா? நான் எல்லாம் சொல்லலையே. என்ன பண்றாருங்க போட்டோ காமிச்சு? போட்டோ எடுத்த அவங்க அக்கா சொல்றது மேடம். அந்த போட்டோவை அப்படியே தலையை முட்டின எடுத்து அவளை போட்டு ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணோமா, உலகமே பார்த்து சிரிக்கணும்னு சிரிக்கிறேன் மேடம். எதுக்கு சிரிக்கணும்? அவங்க அக்காவுக்கும் அவங்க அம்மாவுக்கு என்ன இருக்கோ அதுதான் மற்ற பெண்களுக்கும் இருக்கு மேடம். எதுக்கு சிரிக்கணும்? கடையாண்டு போகும்போது மேடம், கடையாண்டு போகும்போது என்ன சொல்கிறான், அவங்க அம்மா வளர்த்தனது சரியில்லை, எங்கள் அம்மாலாம் அப்படிலாம் வளர்க்கலங்க. இவங்க எவ்வளோ இதுன்னு அந்த வார்த்தை பிளாக்மெயில் பண்ணானா இல்லையா? ஆ, பிளாக்மெயில் பண்ணா மேடம். என்ன பிளாக்மெயில் பண்ணா?
இந்த வார்த்தை சொல்றேன் மேடம், இந்த வார்த்தை சொல்றேன். உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சானா? போட்டோ அனுப்பிச்சுட்டுகிறேன் மேடம். உங்களுக்கா? செல்லுல. இல்லையே. என் செல்லுங்க தான் இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்பில் வர சொல்ல மாட்டேன், என் போட்டோ தான் அனுப்பிச்சிருப்பேன். இவன் போட்டோ தான் அனுப்பிச்சுட்டுக்கிறேன் மேடம். அவர் போட்டோ மட்டும்? ஆமாம். உங்களுக்கா அந்த பொண்ணுக்கா? அந்த பொண்ணுக்கு. என் செல்லில் அந்த பிள்ளைங்க அந்த இது கேட்குதுங்களா மேடம்? இப்போ எக்ஸாம் இப்போ இது பாஸ் ஆகிட்டோம் ஃபெயில் ஆகிட்டோம்னு கேட்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு வாங்குங்க, அனுப்பிச்சி விட்டுக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில். ஏங்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த வயசில் நடக்கிறது விஷயந்தான் இதெல்லாம். நீங்கள் அதை ஓவர் பில்டப் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறான் பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தால் அர்த்தம் கிடையாது. அந்த பையன் அந்த பொண்ணோட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பினானா? இல்லையே. இல்லை. அப்புறம் எதுக்கு பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்கிறீங்க? அறிவுனா மேடம். ஆ, இவன் எங்கே போனாலும் சேட்டை பண்ணுறான் மேடம். இவன் எங்கள் பெரிய பொண்ணையும் அப்படி தான் கிண்டல் பண்ணுறான், சின்ன பொண்ணையும் கிண்டல் பண்ணுறான் மேடம். எங்கள் வீட்டுக்காரையும் கிண்டல் பண்ணுறாங்க. நான் என்ன மேடம் அப்படிப்பட்ட பசங்களை கூப்பிட்டு கிண்டல் பண்ண போகிறேன், தேவையில்லாமல். இவன் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கிறான் மேடம். இவன் பண்ணுற சேட்டை பெரிய சேட்டை மேடம். நான் எங்கள் ஏரியாவில் நான் எரிகிற இடமே தெரியாது மேடம். உண்மைதான் மேடம், தினமும் கம்பெனி மேடம். ஒரு நாள் கூட பேசுறதில்லை. இவன் பன்னெண்டு 8 மணி போவேன், நைட்டு 10 மணி தான் வரும் வீட்டுக்கு. 8 மணி போயிட்டு 10 மணி தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் போட்டோ அனுப்பிச்சு விட்டேன் மேடம். நான் சரி இவங்ககிட்ட இவங்களாம் கோயில் ஜர்ஜிக்கு போயிட்டாங்க, நான் பின்னாடி போயிட்டுக்கிறேன். அப்படியே ஒரு 6 நாள் அடிச்சுட்டு இப்படி பார்க்குறேன், இப்படி பார்த்துட்டு போயிட்டுக்கிறான் மேடம். இவன் சரி இந்த பொண்ணோட ஃபோனை நீங்கள் எதுக்கு நோண்டீங்க? பொண்ணோட ஃபோன் இல்லை மேடம், என்னுடைய ஃபோனு தான் பிள்ளைங்க எடுத்து பேசுவோம். அவங்களுக்கு தனியாக ஃபோன் இல்லை. எதுக்கு நீ உன் ஃபோட்டோ அனுப்புறேன்? ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க, சென்ட் பண்ணு சொல்லிச்சு, அதனால நான் சென்ட் பண்ணேன். ஃபோட்டோ சென்ட் பண்ணு மேடம். ஃபோட்டோ சென்ட் பண்ண அனுப்பவே இல்லை. இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு விட்றதுலாம் அப்படியே தான் இருக்கு. ஆடப்பாவி ஆடப்பாவி, உன்னை என்ன பண்ணு தெரியுமா? பெத்தவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது மாதிரி கூத்தடிக்கிறது. பார்த்துட்டேன் நீ என்ன ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதுதான் அவருக்கு பயம். நான் அதை வச்சு நான் எதுவுமே பண்ண போகிறேன் மேடம். டெலிட் பண்ணால் அதை டெலிட் பண்ணிட்டு போக போகிறேன். அன்னைக்கு டெலிட் பண்ணியிருந்தா இங்கே வந்திருக்கவே வேண்டாமே. இந்த பிரச்சனையே நீ பிரச்சனையே நீ வரே வரதுன்னு எனக்கு தெரியாது மேடம். தெரியாதுங்கிறதுனால தான் நீ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க. இல்லை நான் இதேமாரி நான் அவர் நக்கல் பண்ணது கிண்டல் பண்ணது வயசில் பெரியவரில் கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம் மேடம். மரியாதை கொடுத்தேன் தம்பி. பாவம் அந்த வயசானவர் அவர் கஷ்டப்பட்டு குடும்பத்தை இது பண்ணிட்டு இருக்காரு, பசங்களை கரை சேர்க்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர் மேலே எப்போ காமிக்கிறது மேடம்? எங்கள் தெருவில் நிற்கிறேன், அவர் தான் முறைச்சினே போகிறார் பைக்கில். நீங்கள் தான் போனீங்க வர இடத்தெல்லாம் அசிங்கம். ஹலோ, நீ என்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்க? உங்கள் அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துனா நீ சும்மா இருப்பியா? கோவம் வருமா வராதா? நியாயத்தை சொல்ல. அந்த கோவம் தான் அவருக்கு வந்திருக்கு. நான் இல்ல சொல்ல. அந்த கோவம் தான் நீங்க பண்ணது. உங்களுக்கு வயசு அதுதான், உங்களுக்கு வயசு கோளாறு. தயவு செஞ்சு சொல்றேன், போட்டோ எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க லவ்வர்ஸா இருக்கலாம், நாளைக்கு பிரிஞ்சு போகலாம். உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வயசு பத்தாது. இப்ப வர்றது வந்து வெறும் இன்ஸ்பாக்சுவேஷன் தான். ஹலோ, உன் பேர் என்னமா? என் பேர் மீனா. ஃபுல் நேம் சொல்லுமா? ஃபுல் நேம் மீனா தான். என்ன பண்றீங்க? நான் இங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் என்னது? அஜித். எவ்வளவு நாளா பழக்கம்? ஒரு 6 மந்தா தெரியும். 5 மந்தா தெரியும். எப்படி பழக்கம்? Facebook மூலமா தான். மீட் பண்ணிருக்கீங்களா? ஆ, பண்ணிருக்கேன். எங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஒரே டைம் மட்டும் அவுட்டிங் போயிருந்த வந்தது. ஒரே டைம் மட்டும், 2-3 டைம் பார்த்திருக்கேன் நேர்ல. போட்டோ எல்லாம் எடுத்துப்பீங்களா? ஆ, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா. சொல்லுங்க மேடம். ரொம்ப தேறிட்டமா? ஓகே சரி, இப்போ அஜித்தை பத்தி என்னமா உனக்கு தெரியும்? அவரோட வீட்டு இது, அவங்க ஒர்க் பண்றது எல்லாமே தெரியும். வேற என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தது தெரியும். எவ்வளோ நாள் லவ் பண்ணாரு? அது தெரியல, ஆனால் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்க இங்கே இல்லைன்னு சொன்னாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு பிரேக்கப் ஆயிட்டு சொன்னாரு? அதெல்லாம் என்கிட்ட சொல்லல. நான் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு மட்டும்தான் தெரியும். எத்தனை இயர் எவ்வளோ நாள் ஆச்சுலாம் எனக்கு தெரியாது. பிரேக்கப் ஆயிடுச்சு அது மட்டும்தான் சொன்னாங்க. அந்த பொண்ணோட பேர் தெரியுமா? சொன்னாங்க சந்தானாவோ ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க, எனக்கு தெரியாது. என்னதுமா? அவங்க பேர் எனக்கு சரியா தெரியாது. சரி மீனா, உங்க அஜித் இங்கே தான் இருக்காரு.
அவர் இன்னொரு பொண்ணை தான் லவ் பண்ணறதா சொன்னார் என்கிட்ட. அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி ரெண்டு நாள் தான் ஆச்சுன்னு அவர் சொன்னாரு. அந்த பொண்ணோட ரொம்ப நெருக்கமான போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப நான் கூட ஒரு போட்டோ பார்த்தேன். அந்த பொண்ணும் இங்க இருக்கா, அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு, இங்க அஜித்தும் இருக்காரு. அஜித்த பேசுறியா? ஹலோ, சொல்லு. எங்க இருக்க? வீட்டுல இருக்க. சரி சரி. இது எப்போ? இது எவ்வளவு? இது ஃப்ரெண்ட் தான் மேடம், Facebookல. அதான் வண்டலூருக்கு போனீங்களா ரெண்டு பேரும் தனியா? அப்படிலாம் இல்லையே. இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணல, எங்க வீட்லயும் சொல்லிட்டேன். எந்த பொண்ணு? இந்த பொண்ணு மீனா. அப்ப ரெண்டு நாள் முன்னாடி தான் இவ்வளவு விட்டேன்னு சொன்ன? ரெண்டு நாள் முன்னாடி எங்க அம்மா கிட்டே சொன்னேன். இந்த பொண்ணு என்னடான்னு கேட்டாங்க. நம்மளெல்லாம் தேவையில்லம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எதுக்கு அவள்கிட்ட நெருக்கமா போட்டோ எடுத்த? அதெல்லாம் இப்ப எடுக்கல மேடம். கேக்குதா? என்ன பேச அவங்களுக்கெல்லாம் தெரியுமா இந்த பையனோட பழகறது? தெரியாது யாருக்கும். அப்புறம் அவங்கள்ட்ட என்ன பேச போற? இல்ல, இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லணும் மேடம். இப்ப நீ அஜித் கூட ஏதாவது கேட்க விரும்புறியா, ஏதாவது பேச விரும்புறியா? இல்ல, நான் உங்களை நேர்ல பார்த்து பேசிக்கிறேன் மேடம். நான் எதுவும் போன்ல பேசல. இப்போ நான் நேர்ல பார்த்து அவரை பார்த்து பேசிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. நீங்க என்ன லூசா? இவ்வளோ நாள் இப்போ பேசிட்டு இருக்காங்கல்ல, அவர் ரெண்டு நாளாதான் பிரேக்அப் பண்ணானா? நாலு மாசமா உங்களை பண்றாங்க. அவர்கிட்ட நான் நேர்ல பார்த்து பேசுறேன். இப்போலாம் என்னால எது போன்ல பேச முடியாது. நான் இப்போ வீட்டுல இருக்கேன்னா, வீட்டுக்கு வெளியே வந்து எங்க வீட்டுல எல்லாம் பேசிட்டு நான் நேர்ல வந்து எங்க ஃபேமிலியோட பேசுறேன். என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா அது நடக்காது. இப்பயே உன்னை ஏமாத்திட்டா, இதுக்கு மேல என்ன உன்னை ஏமாத்துறது? அவன் பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதை நான் நேர்ல அவங்ககிட்ட நான் கேக்குறேன். ஹலோ மீனா, சொல்லுங்க மேடம். கேட்டுக்கோமா, ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு சின்ன மேட்டர் கூட வருது. சொல்லுமா. நானும் அவன் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் இருக்க வச்சு பண்ணி பிளாக்மெயிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுமா வருது? அதுக்கப்புறம் உனக்கு இதே நிலைமை தான் வரும். அவங்கள நெருக்கமாக உங்களை யாரும் ஃபோட்டோ இவ்வளோ சீக்கிரம் எடுக்க சொன்னது? நீங்கள் அதை எடுத்து எதுக்கு தேவையில்லாம உங்களை யாரும் நெருக்கமாக நின்று ஃபோட்டோ எடுக்க சொன்னது? ஏ, நீ ஏன் எடுப்ப? அடங்கு. நீங்கள் தப்பு பண்ணது நீங்கள் சரிங்களா? அவனை நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அப்பயே வந்து நீங்கள் நின்று பேச வேண்டியதானே? இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு வந்து இது பண்ணீங்க? நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு யார் உனக்கு யாருக்கு சொன்னது? மீனா மேடம், நீ லிஸ்ட்ல ரெண்டுமா, நான் அடுத்த தேர்ட் நம்பர் கூப்பிட போறோம். அப்படியே இருக்கியா, கான்ஃபரன்ஸ் கால் போடுறோம். இன்னும் இருக்கு லிஸ்ட், கான்ஃபரன்ஸ் பத்தாது. சொல்லிருக்கானா அடுத்த பொண்ண பத்தி? இல்ல, அது ஃப்ரெண்ட்னு சொல்லிருக்காங்க. ஆடா பாவி, அதுவும் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் தான் தங்கச்சியோட ஃப்ரெண்ட். அந்த பொண்ணு பேரை சொல்ல, நான் சொல்றது பேரோ உன்னோட பேரோ அந்த பேர் அந்த ஃப்ரெண்ட் பேரோ ஒண்ணா பாப்போம். அந்த பொண்ணு பேர்ல தெரியாது, ஃப்ரெண்ட்னு சொல்லிருக்காங்க தவிர பேர்லாம் நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன். அந்த ஃப்ரெண்டோட என்னென்ன பண்ணாராம் தெரியல, ஃபோன் பேசிருக்கேன் மட்டும் தான் சொன்னாரு. வேற என்ன பண்ணாரு அது தெரியாது. கேட்டு பாரு அஜிஸ்டா, இப்ப சொல்லுப்பா, உண்மையை சொல்லிடு. புரியல. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட தங்கச்சியோட ஃப்ரெண்ட், அந்த பொண்ணோட லவ் பண்றேன்னு பேசினீங்க. அது சொல்லு மீனாட்ட. ஹலோ ஹலோ. ஏய், ஃப்ரெண்ட்னு சொன்னல்ல? ஆமா, உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டு லவ் பண்றேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிச்சு சொல்லியிருக்கேன். ஆ, சொல்லியிருந்தேன். நீ என்ன சொன்ன? புரியல. அந்த பொண்ணுட்ட நான் எதுவும் சொல்லல. எங்கேயும் கூட்டிட்டு போல? எங்கேயும் கூட்டிட்டு வெளியில எங்கேயும் போல?
நீ ஃபோன் பண்ணல. வெளியலாம் கூட்டணும் போல ஆயப்பகத்துல போயிட்டு பார்த்தேன். எதுக்கு போய் பார்த்த? என் தங்கச்சியோட என் தங்கச்சி கடையும் அது கடையும் ஒரே கடை தான், அதனால போய் பார்த்தேன். ஒரு டைம் சைமல்டேனியஸா நாலு பெண்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க. நாலு பேர் கூட சகலகலா வல்லபன் முட்டாளாடி நீங்கெல்லாம். அவளை சொல்றிய நீ, உனக்கு எங்க போச்சு புத்தி? ஹலோ மீனா, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுற. எனக்கு தெரியாது. வார்த்தைக்கு அவ்வளவு கொச்சப்படுத்திட்டீங்க தம்பி. கொஞ்சம் சின்ன சின்ன குறும்பு சில்மிஷம் இதெல்லாம் இந்த வயசுல இருக்கணும், அப்பதான் அழகு. ஆனா அது லைனை கிராஸ் பண்ணி இன்னொருத்தர் நோ அடிக்கிற மாதிரி ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. உங்ககிட்ட பழகிட்டு அவன் இன்னொரு பொண்ணோட பையனோட பழகிறது, அந்த பொண்ணு இன்னொரு பையனோட பழகினா உனக்கு எப்படி இருக்கும்? நாலு பேர் ஒரே டைம்ல டேட் பண்ணிருக்க. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஆணும் பெண்ணும் அட்ராக்ஷன் வருது, அந்த ஈர்ப்பு வருது, ரொம்ப நேச்சுரல். ஆனா அந்த மரியாதை கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும், அது ரொம்ப அவசியம். புரியுதா தம்பி? அங்கங்கே பசங்கிட்ட போட்ட செல்லு கொடுத்துறது, அப்போ பார்த்துக்கிட்டு திரிக்கிறது. இப்படி ரோட்டில் தலைநந்து நடக்கிற மாதிரியே பண்ண. நீ எவ்வளோ பெரிய ஹீரோ? நீ சிவகாசியில் பெரிய ரவுடியா மேடம் சொல்கிறத சொல்லியிருக்கேன் பிள்ளைகிட்ட. வந்தவாசியில் வந்தவாசியில் தங்குறேன் நான் வீடா. இவன் ரவுடி வந்தவாசியில் போயிருக்கும்போது வந்து பார்த்தானா? தெரிஞ்சு போச்சு விஷயம் இது தெரியட்டுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிடந்தேன். நீ என்ன சேட்டை பண்ணிட்டு போனாலும் நான் கம்மனு பார்த்துட்டு மனசில் போட்டு குமிக்கிட்டு நான் போயிட்டு கம்மனுந்தேன். தெரியுமா சாருக்கு என்ன தெரியுமா ஹாபி? ஃபேஸ்புக்கில் போகிறது, அழகான என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கோ எல்லாருக்கும் ஹாய் சொல்லுறது. அதில் ஒன்று ரெண்டு மாட்டோம்ல, அதை அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறது. சுகன்யா ஸ்ருதி ஒன்று இருந்தால் ஞாபகம் இருக்கும். என்ன எக்கச்சக்கமாக இருக்கு சுகன்யா ஸ்ருதி, பாரதி, சோனாலி, யாருன்னே தெரியாது மேடம். சுஜிதா யாருப்பா? நிஜமா சொல்லி, எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே பொண்ணு தான் மேடம். அப்ப இது இது இல்ல, ஒரு பொண்ணா ஒண்ணு தீபா. ஓ, இது இல்லாம தங்கச்சியோட ஃப்ரெண்ட்? இது இல்லாம தங்கச்சியோட ஃப்ரெண்ட் சொன்னல்ல, அது தீபா. அமுதா கஸ்டமர் நிறைய பேர் நான் கால் பண்ணிருக்கேன். கஸ்டமருக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். ஏசி மெக்கானிக் ஒர்க் பண்ணுற மேடம், எல்லாருக்குமே கால் பண்ணியிருக்கேன். ஏசி மெக்கானிக் வந்து ஏஜ் கேட்பாரா? வாட் இஸ் யுவர் ஏஜ்? 18 போய் தானே? இல்லை 20. ஓகே. யூ காலேஜ்? நோ. What's your WhatsApp number, ma? அது பில்ல நான் மெசேஜ் பண்ணேன். அது மீனா கிட்ட மட்டும் தான் மெசேஜ் பண்ணிருக்கேன். அமுதை பொழியும் நிலவே, என்ன நீ அருகில் வராததேனோ? என்னடா பண்றீங்க? விளையாட்டா இருக்காடா உங்களுக்கு? அது எப்படி மனசு வருது?
சும்மா ஃபேஸ்புக்கு கிடச்சதுன்னு ஹாய் ஹாய் அனுப்புறதா? அவ என்ன வயசு? அவள் பாட்டியார்னா உனக்கு என்ன? சுகன்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு 200 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். சுகன்யா பேர் ரொம்ப பிடிக்குமா? இல்லை மேடம், அது நீ சொல்லதை பார்த்தா இப்பயும் அனுப்பிச்சு விட்ட மெசேஜ் இருக்குன்னு. ஏதோ ஒரு பொண்ணு மட்டும் மெசேஜ் பண்ண மாதிரி. ஒரே பொண்ணு மட்டும்? அப்ப நீ என்ன 8 வயசுல ஆரம்பிச்சிட்டியா? இல்லை மேடம். அப்புறம் யார் பாரு, ரம்யா சைமன்? தெரியல. அது எப்படி ஆண்டின்னு கண்டுபிடிச்சேன்? அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ரம்யா ஆண்டின்னு ஜென்ஸ் தான் இருக்கு. ஜென்ஸ் ஆண்டி கூப்பிடுவியா? அனிதா அம்மு மிலன் மோண்டால் ஜே ஜெயந்தி ஸ்னேகா கே கவிதா கவி ஸ்னேகா கவுடா ராஜி ஸ்வேதா ஸ்ருதி சைமா சௌத்ரி ரோஹிணி தரிகா. என்னடா அது மேடம்? அதெல்லாம் நான் அனுப்பிச்சு விட்டு தான் இருங்க மேடம். சும்மா ஹாய் ஹாய் அனுப்புறியா? சும்மா அனுப்பிச்சு விட்டு தான் இருங்க மேடம். யாரிட்ட நான் பேசத்தலாம் இல்ல மேடம். என்ன பண்ணலாம்னு மெசேஜ் தான் மேடம் பண்ணேன். மெசேஜ் தான் மேடம் பண்ணேன். வேற எதுவும் ஃபோன் நம்பர்லாம் இல்லை. எதுவும் வாங்க. அப்போ அவர் சொன்னது சரியா போச்சா? இப்போ புரிஞ்சுதா அவனுக்கு இன்னும் லவ்வா? ஆ, இவருக்கு 19 வயசு. இவர் பார்க்கறது வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆபாச வீடியோஸ். அந்த குரூப்புக்கு பேர் ஸ்வர்க்கவாசல். எனக்கு சென்ட் பண்ணுங்க மேடம் குரூப்பில். நிறையா எதுக்கு டிலீட் பண்ணாமல் வச்சுருக்க? அது நான் எதுவுமே ப்ளேவே பண்ணிருங்க மேடம். நம்பிட்டேன். 200 மெசேஜ் நான் நம்பிட்டேன். சும்மா நம்ம நடக்கும்போது புடவை நகரும், வேற ஏதாவது செய்யும்போது புடவை நகரும், இதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டு பார்க்கறது. ரெண்டே ரெண்டு விஷயம், ஒன்னு இல்லைன்னா திருடனா பார்த்து திருந்தணும் இல்லையா? என்னத்தையோ செஞ்சுட்டு போடா, இவ்வளோதான்டா சொல்லிட்டு நாங்கள் வெளியே வரணும். ஏதோ ஒன்றுதான், அதான் முடிவு. கொஞ்சம் யோசிங்க, பெத்தவங்களை பற்றி யோசிங்க. இது இதை இப்பவே, இது வந்து இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி. இதை பாரு, புரிஞ்சுக்கோ. இது ஒரு இண்டஸ்ட்ரியா நடத்திட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி சின்ன பசங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, மனசுல விஷத்தை விதைக்கிறாங்க. நீ நிறுத்தணும். நான் பார்க்க மாட்டேன், நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நம்ம மிருகத்தை விட கேவலமா போயிட்டு இருக்கோம். நம்ம பர்வர்ஷன், அந்த என்ன சொல்றது, வக்ரம். அதை எப்படி டெலீட் பண்ணதான் மேடம் தெரியல அந்த குரூப். இது ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒன் ஸ்மால் திங், ஜஸ்ட் ஒன் ஸ்மால் திங். இது மாதிரி எவ்வளோ நடக்குது. வேறு விதமாக ஏதாவது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்தானா? இல்லை இல்லை, திருந்துப்பா. இப்போ ஆச்சு திருந்து. ஆணும் பெண்ணுக்கு இருக்கிறது உறவே கேவலப்படுத்தாதீங்கப்பா, கொச்சப்படுத்தாதீங்க. அதுக்கான மரியாதை கொடுங்கப்பா, ப்ளீஸ். தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். நம்ம சொல்வதெல்லாம் உண்மையிலேயே ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் டேபிள் கடியில் கேமரா வைக்கிறது, ஹோட்டல் பெட்ரூமில் ஸ்விட்ச் போர்டுக்குள்ளே பார்த்தோம். பார்த்தும் நீ இந்த சொர்க்கவாசல் குரூப்பில் சேர்ந்துருக்கேன். தெரியும் எப்படி இந்த வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு. அப்படியே நீ செஞ்சிருக்க. உன்ன நான் என்ன சொல்றது, பாக்கவே இல்லை. என்ன சொல்றது, அதனால போனே யாரிட்டும் கூட இல்ல டெலீட் பண்ண முடியல. உன் மனசு நீயே கெடுத்துக்கிற, ஏதாவது உருப்படியா பண்ணுங்களேன். போய் என்ன பண்ணோம்னா, பசங்க 12th முடிச்சோடனே பேசாம ஆர்மியில போய் 2 வருஷம் சர்வ் பண்ண விடணும். அங்க போய் ரிகரஸ் ட்ரைனிங் கொடுக்கணும், மனசுக்கும் உடம்புக்கும் கட்டுப்பாடு வருத்தறதுக்கு கொண்டு வரணும். எல்லாம் சரியாயிடும். ஆம்பளை பசங்களையும் பொம்பளை பசங்களையும் அனுப்பினேன். இந்தா பாருங்க, அப்பா சோறு போடுறதுக்கு இருக்காரு, அதனால தெரியறது. வண்டலூர் சூக்கு, தோட்டத்துக்கு பொறுப்பு இல்லை. உங்க அப்பா தான் கதறணும் உட்காந்து. இவர் என்ன பண்ணலாம்? அஜித்த என்ன பண்ணலாம் சொல்லு, நீ சொல்லு என்ன பண்ணலாம் சார். இவர் என்ன பண்ணலாம்?
உள்ளே வைங்க மேடம், 6 வருஷம் உள்ளே போட்டோம். 15 வருஷத்துலேயே இப்படி பண்ணிக்கிறான் மேடம். எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கான் அவர், எவ்வளோ ஒரு நாளைக்கு நிம்மதியாக தூங்கியிருப்பாரா? அவர் சீண்டிகிட்டே இருந்திருக்கான். இந்த பொண்ணு வேற அந்த பையனை லவ் பண்ணியிருக்கு. அவரோட ஃபோனில் அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ தப்பான வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே அந்த மீனா கூட தொடர்பு, அது இல்லாமல் அந்த தீபா கூட ஒரு ரிலேஷன்ஷிப், நிறைய பெண்களுக்கு எக்கச்சக்கமான மெசேஜஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கார். கண்டினியூஸ், விடாமுயற்சி விடாமுயற்சி. இதுக்கு சொல்லலப்பா, எல்லாருமே ஃப்ரெண்டு. அதனால தான் வயசு, ஃப்ரெண்டுகிட்ட முதல்ல உனக்கு என்ன வயசுன்னு தான் கேட்பீங்க. அடுத்தது என்ன கேட்பீங்க? ஃபோன் நம்பர். அதுக்கப்புறம் வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூவில் மிருகங்கள் இருக்கோ இல்லையோ, லவ்வர்ஸ் இருக்காங்க. இதில் ஃபோட்டோலெல்லாம் பின்னாடி ஒவ்வொரு பொண்ணு முக்காடு போட்டுட்டு ஃபோட்டோ வேற, பொண்ணு மூஞ்சியை மறைச்சிக்கிறா, ஐயா ஜம்மன் உட்காந்துருக்காரு. யார் அந்த முக்காடு போட்டது? இவங்களா? எங்கே போன? எங்கே போன? எங்கே போன? இங்கே வர போனேன். வந்தவாசி வீட்டுக்கு. வந்தவாசிலேருந்து வீட்டுக்கு வர? வீட்டுக்கு. எங்கே போன? வீட்டுக்கு. எங்கே போன? எங்கம்மா போன? அருவில. ஹலோ, கேட்டீங்களா? வந்தவாசியில் பார்க்கவே இல்லைன்னு மேடம், நான் டவுட் பண்ண சரியா போச்சு மேடம். உங்கள் பொண்ணு அவன் மேலே ஆசைப்பட்டிருக்கா? உங்கள் பொண்ணு பக்கத்துலேயும் தப்பு இருக்குது. தப்புன்னா அது இயல்பாக வர்றது விஷயம். நான் அதை போட்டு அடித்து உதச்சி எல்லாம் பண்ணாதீங்க. அது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல வார்த்தை சொல்லி வீட்டில் அன்பாக பேசி அதை நல்லபடியாக வச்சுங்க. புரியுறதுங்களா? நம்ம பசங்க நம்மகிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது. உங்களுக்கு சொல்வதெல்லாம் உன்னோட பவர் தெரியும்ல. மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பாப்பாங்கப்பா. நாங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இப்ப அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க கூட இருப்போம், அது வேற விஷயம். திருந்துவியா? என்ன பண்ணுவேன்? எதுவும் பண்ண மாட்டேன். சொர்க்கவாசல அழிச்சிடுவியா குரூப்பை? மேடம், நான் எப்படி டெலீட் பண்ண தெரியாதான் மேடம். 300 தெரியாமல் தான் 200 வீடியோ வச்சுருக்கேன். நான் எதுவுமே ப்ளே பண்ணல மேடம், எல்லாம் அதுலேயே வந்தது தான் மேடம். தயவு செஞ்சு நாங்கள் அதிகாரிகள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பல கேசஸ் தெருவுக்கு தெருவு நடந்துட்டு தான் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல இன்டர்நெட் வந்து பயங்கரமாக நம்ம சொசைட்டியை டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. மொபைல் ஃபோனில் இருக்கிறது கேமராஸும் இன்டர்நெட்டும். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு காணணும். ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் இதுதான் உள்ளே வரணும், இவ்வளோதான் தெரியும்னு அவங்களால அது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் நம்ம கண்ட்ரிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இத்தனை மூளை இருக்குல்ல இங்கே, கம்ப்யூட்டர் மூளைங்க, ஏன் பண்ண முடியாது? பண்ணணும். அப்போதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த கேமரா ஃபோன்ஸ்னாலையும் இன்டர்நெட்னாலையும் ப்ரைவசி போகிறது, அப்யூஸ், வக்ரம் ஜாஸ்தி ஆகுது. இந்த போர்னோ வீடியோஸ், போர்னோ சைட்ஸை வந்து பேன் பண்ணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.